உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ போன வாடி பார்த்திங்கன்னா வந்து நிறைய நம்ம லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு அப்படின்னே பேசிட்டு கடைசியில் கொஞ்சமாக தான் வந்து ஜென்ஸுக்காக காட்டினோம். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸுக்கு தான் காட்ட போகிறோம், பாய்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜென்ஸுக்கும் காட்ட போகிறோம், அதுக்கப்புறமா தான் கேர்ள்ஸ் லேடிஸ்க்கெலாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வாங்குறத விட ஏதாவது பண்டிகை அப்படின்னு வரும்போது பசங்களுக்கு வாங்கும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நமக்கு வாங்குறமோ இல்லையோ, பசங்களுக்கு எதாவது நல்லா புதுசாக ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், அதுவும் தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கியாச்சு அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அது வந்து இங்கே நம்ம வெளியூரில் இருக்கிறதுனால நமக்கு இந்தியன் ட்ரெஸ்ஸை போய் எங்கே தேடுறது அப்படின்னு நிறைய பேர் இன்னுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்த்துட்டுருப்பீங்க. நம்ம இன்னொரு நான் ஞாபகப்படுத்துகிறேன், நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் நம்ம சேனலில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி நைட்டே போட ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா நாளைக்கு காலையில் போடுவேன். ஸோ இந்த இன்றைக்கி சேர்த்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் 29ஆம் தேதி வரைக்கும் நெக்ஸ்ட் டே டெலிவரி இருக்குது, ஃப்ரீ நெக்ஸ்ட் டே டெலிவரி இருக்குது. ஸோ நானே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ணி வைக்க போகிறேன், அதனால் ஈஸியாக இருக்கும். அதனால் உடனே ஆர்டர் போடுங்க, அதனால் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். ஏன்னா ஸ்டாக் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நான் காட்டின மாதிரி. ஸோ அப்புறம் வந்துட்டு போன நேற்று வந்து ரொம்ப பிஸியாக வச்சுருந்தீங்க, நிறைய பேர் ஆர்டர்ஸ் போட்டிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி இந்த பிங்க் சாரீ அப்படி போயிடுச்சு, நாளுமே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் இருக்குது, டைமே இல்லை அடுத்த வீடியோ போடுறதுக்கு, பட் இது நல்லாயிருக்கு. இதுக்கு இந்த வாட்டியும் வந்து நிறைய அந்த மாதிரியே நிறைய ஆர்டர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து குயிக்காக நான் என்னென்னு காட போகிறேன், நீங்கள் நிறைய பேச போதில்லை, ஏன்னா வீடியோவே ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது, 10 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் குயிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு காட போகிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். குட்டி பசங்களுக்கு அது பாய்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பட்டு எல்லாம் கொஞ்சம் வேட்டி மாதிரி, அதாவது ரியல் பட்டு கிடையாது, ரியல் பட்டுனா ரொம்ப இருக்கும், இது வந்து நம்ம அதே பட்டு மாதிரியே தான் இருக்கும், ஆர்ட் சில்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக, இது வந்து 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் போடுறது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, சைஸே குட்டியோண்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 1 வயசுலேருந்து 2 வயசு போடுற இந்த வேட்டி, அந்த வேட்டிக்கு மேலே வந்து க்யூட்டாக சட்டை. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு செட்டாக இருக்குது, எல்லா வயசுலேயும் இருக்குது, அதனால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வேட்டி வந்து 1 வயசுலேருந்து 2 வயசில் போடுற மாதிரி, அதுக்கப்புறம் 3 வயசு 4 வயசில் இருக்க பசங்க போடுற மாதிரி, அதுக்கப்புறம் 5 வயசு 6 வயசு ரெண்டு பேருக்கும் வர மாதிரி இருக்கும். இது 7 வயசு 8 வயசில் இருக்கவங்களுக்கு வரும். அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா 9 வயசு 10 வயசு. ஸோ மொத்தமாக 1 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் என்ன மாதிரி வேணுமோ அதுக்கான வேட்டி சட்டை அந்த சைஸுக்கு இருக்குது. உங்கள் பசங்களை பொறுத்து, ஒருவேளை அவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அடுத்த சைஸ் வாங்கிக்கோங்க, குள்ளமாக இருந்தாலும் முன்னாடி சைஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா வந்து நான் ஒரு சாம்பிள் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். எல்லாமே வந்து செட்டோடு வருது, சட்டையோடு வருது. சட்டையெல்லாம் நிறைய கலர் கலராக இருக்குது. ஸோ என்னென்ன சைஸில் என்னென்ன கலர்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது. ஸோ அது பார்க்கலாம் நம்ம. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாதி சைஸ் வரைக்கும், 6 வயசு வரைக்கும் ஒரே ப்ரைஸ் தான். இது வந்து 27 பவுண்டு. அதுக்கப்புறமா வந்து இருக்கிற 4 வயசுக்கு வரைக்கும், அந்த 7, 8, 9, 10 அந்த 4 சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 29 பவுண்டு. ஸோ 27 பவுண்டு, இது 29 பவுண்டு, அவ்வளோதான். கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால தான் இது ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்ட போகிறேன். 7லேருந்து 8 வயசு வந்து எவ்வளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 5லேருந்து 6 போடணுமா, இல்லை 9லேருந்து 10 போடணுமா, உங்கள் பசங்களை பொறுத்து. அது ஏதோ இவ்வளோ ஹைட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இது இந்த சைஸ் வந்து 7-8 இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்லா விரித்து காட்ட போகிறேன், ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக உள்ள ஒரு கிளாத் மாதிரி, இந்த மாதிரி உள்ள ஒரு கிளாத் மாதிரி வந்திருக்கு, டபுள் கிளாத்தாக வந்திருக்கு. அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே வெல்க்ரோ இந்த மெட்டீரியல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா சுற்றி வந்து ஈஸியாக அவங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா ஒட்டிக்கிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரு ஜரிகை வருது, மேலேயும் வருது, கீழே வருது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது கீழே இருக்க ஜரி இன்னும். ஸோ இதுதான் வந்து இந்த வேட்டி. ஸோ இது போட க்யூட்டாக இருப்பாங்க, நல்லாயிருக்கும். எப்பவுமே நம்ம குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது இது கூட வந்து சட்டை வருது. சட்டையை நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் சொன்ன ப்ரைஸ் வந்து அந்த 27 பவுண்ட் 29 பவுண்ட் வந்து செட்டோட. ஸோ வேஸ்டிக்கு மட்டும் கிடையாது, வேஸ்டியும் சட்டையும் சேர்த்து தான். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ப்ளூ கலர் க்ரீன் கலர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பாய்ஸுக்கு போடுறதுக்கு, அதனாலே நிறைய ப்ளூ கலர் க்ரீன் கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் ரெட் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ருக்கேன். ரெட்டும் வந்து நல்லா ப்ரைட் கலர் தான், நல்லாயிருக்கும். ஆனால் ரெட் கலர் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 7-8 இயர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நல்லா அழகாக சூப்பர் பேக்கிங்கோடு வந்திருக்கு, எல்லாமே வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் இது. ஸோ இது பார்க்குறதுக்கு துணி வந்து நல்லா சாஃப்டாக பட்டு துணி மாதிரி தான் இருக்குது, பட்டன்ஸ்லாம் வச்சு பாக்கெட்டோட இந்த சைஸில் இருக்குது. இது வந்து 7-8 இயர்ஸ் போடலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதில் இருக்க சைஸாக நான் சொல்கிறேன், அப்புறமா உங்களுக்கு 10-30 வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பெரிய சைஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் வாங்குறது பெட்டராகவே இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா சட்டை, அது கூட வந்து வேட்டி. ஸோ இது 7-8 இயர்ஸ்.
ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சைஸ்லேயும் என்கிட்ட வந்து ஒரு 5-6 பீஸ் வரைக்கும் இருக்குது. அதனால் வீடியோ வந்து சில பேருக்கு அடுத்த நாள் தான் வருது நோட்டிஃபிகேஷன். அப்புறமா வந்து கேட்டிங்கன்னா அந்த சாரீ போயிடுது, அந்த மாதிரி ஆகிடுச்சு நேற்று. அதனால் வந்து உடனே வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணி இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு வாட்டி எனேபிள் பண்ணிங்கன்னா டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும், ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது இல்லைன்னா. ஸோ இதான் வந்து மெயினாக பாய்ஸுக்கு. ஸோ நல்லா சூப்பராக எல்லா ஏஜ்லேயும் 1 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ சட்டை கலர் மட்டும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1-2 வயசில் இருக்கிற இதுக்கு வந்து மெயினாக ப்ளூ கலர், நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கிற இந்த ஒரு ப்ளூ, இந்த ப்ளூ கலர் சட்டை அது வந்து நிறைய இருக்குது. ஸோ 1-2 வயசுக்கு ப்ளூ நிறைய இருக்குது. க்ரீன் வந்து 2 இருக்குது, 4 ப்ளூ 2 க்ரீன் கலர் இருக்குது. அதுவும் க்ரீன் நல்லாயிருக்கு பாருங்க, பளிச்சுன்னால டார்க் க்ரீனாக இருக்குது. அப்புறம் 3-4 வயசில் இருக்கிறவங்களுக்கும் வந்து எல்லா வயசுலையும் ஓரளவுக்கு இந்த ப்ளூ கலர், க்ரீன் கலர், அப்புறம் வந்து இந்த ரெட் கலரும் இருக்குது. 3-4 வந்து இந்த ரெட் கலரும் இருக்குது, அது 2-2 எல்லாமே இருக்குது. அப்புறமா 5-6 வயசு கொஞ்சம் க்ளோஸ்அப் காட்டலாம் வாங்க. ஸோ இது வந்து லைட் க்ரீனும் இருக்குது, இந்த 7-8 இங்கே இருக்குது, 5-6 இங்கே இருக்குது பாருங்கள், 2 ரெட்டு, அப்புறம் டார்க் க்ரீனும் இருக்குது, அப்புறம் வந்து லைட் க்ரீனும் இருக்குது, டார்க் க்ரீன் லைட் க்ரீன். ஸோ டார்க் க்ரீனில் வந்து ஒரு 3 இருக்குது இந்த கலரில், 5-6. எதுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 5-6 இது 5-6 வந்து ப்ளூ கலர் இல்லை, இதில் வந்து நிறைய க்ரீன் கலராக இருக்குது. 7-8 பார்த்திங்கன்னா ரெட் கலரும் இருக்குது, நான் ஏற்கனவே ஒன்று பிரித்தேன் இப்போது. அப்புறம் ப்ளூ இருக்குது, டார்க் க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறமா லைட் க்ரீனும் இருக்குது. 7-8 அது லைட் க்ரீனில் 2 இருக்குது. 9-10 வந்து ரெட்டில் இருக்குது, இந்த மாதிரி லைட் க்ரீனில் இருக்குது. இந்தமாதிரி ஒரு ப்ளூ, நல்ல ஒரு ப்ளூ, அது ப்ளூலேயே 2 ப்ளூ, இது வந்து நல்லா இன்னும் டார்க் ப்ளூ மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு டீல் ப்ளூ மாதிரி இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு டார்க் க்ரீனில் இருக்குது, அப்புறம் லைட் க்ரீனில் இருக்குது. ஸோ சூப்பராக பாய்ஸுக்கு ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை பார்த்து நீங்கள் உங்கள் ஆர்டரை சீக்கிரமாக போட்டுருங்க. ஸோ எல்லா ஏஜுமே வந்து ஓரளவுக்கு நம்ம ஷார்ட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பெண் குழந்தைங்க அதுவும் குட்டியாக க்யூட்டாக இருக்கும்போது அந்த 1 வயசு, 6 மாதம், 9 மாசம் இல்லை 1.5 வயசு, 2 வயசு அது வரைக்கும் இருக்கும்போது வந்து ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பாவாடை போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் குயிக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ராக் எடுத்து அப்படி போட்டோனாவே நல்லா அப்படி கிராண்டாக ரெடி ஆகிடுவாங்க. அது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தீபாவளிக்கு வந்து கிராண்டாக அவங்களை ட்ரெஸ் பண்ணாலும் சரி, சும்மா ஒரு பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாவே வந்து ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குயிக்காக வாங்கி எதுவுமே தைக்க வேண்டாம், டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரிக்கான ஒரு கலெக்ஷன் மாதிரி இங்கே ஒரு 14 ஃப்ராக் மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரெடிமேட் தான், அதனால் அதில் சில ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாமே க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வெறும் எம்ப்ராய்டரி மட்டும் இருக்குது, சிலதெல்லாம் மணி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி மாதிரி அழகாக ஒரு பிங்க் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் சேர்த்துருக்கு. இது இந்த மாதிரி இல்லை 3 சைஸில் வருது, உள்ளே வந்து 18 இல்லைனா 16 இல்லைனா 20 அந்த மாதிரி 3 சைஸ் போடுறாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுடைய வயசை பொறுத்து, இல்லைனா அவங்களுடைய ஹைட்டு, அவங்க குண்டாக இருக்காங்களா ஒல்லியாக இருக்காங்களா பொறுத்து என்ன உங்களுக்கு ஃபிட் ஆகும்னு நினச்சி அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாடலில் தான் இருக்குது, பட் ஆனால் நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமன் ப்ரைஸை தான் வச்சுருக்கேன். ஸோ எது வாங்கினாலுமே வந்து 18 பவுண்ட்ஸ் 18 பவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸை தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒர்க் பிடிச்சிருக்கோ, எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வாங்க அனுப்புங்க. ஸோ எல்லாமே வந்து 18 பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள சைஸ் என்ன போட்டிருக்குனா 18 போட்டிருக்கு. இதில் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மெட்டீரியல். இது குத்தாமரை தான் உள்ளே வந்து இந்த மாதிரி இன்னொரு நெட்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி அந்த டவுர் இருக்குன்னு அந்த மாதிரி நல்லா போட்டால் அந்த இது இருக்கும். இது வந்து ஒரு ட்ரீ டிசைன் மாதிரி இருக்குது, நல்லா லைட்டு ஒரு லைட் ஆரஞ்சு மாதிரி மேலே க்ரீனோட மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த இதுவும் நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது. எல்லாமே வந்து பின்னாடி இந்த மாதிரி க்யூட்டாக கட்டுற மாதிரி ஃப்ராக்கில் வர்றது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவே இருக்குது, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குது, ஒரு மாதிரி அன்னம் போட்ட மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு எதுவுமே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து 2 சைஸ் இருக்குது. இது வந்து 1 16 இருக்குது, அதே வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது, 18 இருக்குது. மணியெல்லாம் போட்டு இதில் ஒர்க்கெலாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஏதாவது நல்லா இந்த சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்ல, அன்னம் ஊட்டுற மாதிரி அந்த மாதிரியான இதுக்கும் போட்டுக்கலாம். இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனாலும் போட்டுக்கலாம், பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இதே வந்து நல்ல ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது, 2 அன்னம் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பில்லராக நினைக்கிற மாதிரி அழகாக இருக்குது, நல்ல சூப்பர் மஞ்சள் கலரில். இதோடைய சைஸ் வந்து 16 போட்டிருக்கு. இதில் நல்லா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. 20 பெருசாக இருக்குது, மோஸ்ட்லி பின்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் அதெல்லாம் காட்டுறேன்.
இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலரில் ஒரு மாதிரி ரெட்டில் இருக்குது, லைட்டில் கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் சமிக்கி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இதில், இங்கே கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் நடக்குதுல. ஸோ இது வந்து போட்டிருக்காங்க, என்ன 16 போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு 6 மாதம் 9 மாசம் நல்லாயிருக்கும். ஒரு வயசுலேயே அவங்க வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்காங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதே டிசைனில் 18 இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை விட. ஸோ இதுவும் வந்து டிசைன் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கலர் நல்லாவே பளிச்சுன்னு இருக்கு எல்லாமே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது, நல்லா நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் அழகாக போட்டிருக்கு இதில். இங்கெல்லாம் சமிக்கிலாம் இருக்குது இதுலேயும் வந்து, இந்த மாதிரிலாம் எல்லாமே சாஃப்டாக உள்ள கிளாத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நிறைய கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 போட்டிருக்கு. 18 வந்து ஒரு நமக்கு ஒரு தோராயமாக தெரியறதுக்கு 45 சென்டிமீட்டர்ஸ் 45 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாக்டாக எடுக்கணும்னா உங்கள் குழந்தைய மெஷர் பண்ணி அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஐடியாக்காக தான் வந்து இந்த மாதிரி 18 அப்படின்னா 45 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. இதுவும் வந்து 18 நல்லாயிருக்கு, ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூவில் இருக்குது. அதில் எம்ப்ராய்டரி ஒர்க், இந்த சமிக்கி ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஹேங்கிங்லாம் இருக்குது. இது வந்து 18 போட்டிருக்கு. அதுக்கப்புறமா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல், அதாவது ஃப்ராக்கு நம்மளோட நார்மலாக பாவாடை மாதிரியே தான் இருக்குது, பட்டு பாவாடை மாதிரி வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் அப்படி இருக்குது, அப்படி கூட போட்டுக்கலாம், ஃப்ரீயாக அப்படியே போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஓவர் கோட் போட்டு போடலாம், இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். ஸோ ஓவர் கோட்டு, அது கூட இந்த பட்டன்ஸு எல்லாமே வருது. ஸோ இது வந்து சேம் 18 pounds தான். பின்னாடி வந்து இந்த பெல்ட் டைப்லாம் இருக்குது, மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது நல்லா. இதெல்லாம் வேணானாலும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இதெல்லாம் வந்து வேண்டாம் பசங்களுக்கு அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வெறும் சின்ன போ மட்டும் வச்சுக்கலாம், இந்த அடிஷன்ஸ் எப்பவுமே இங்கே இருக்கதும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு நல்லா ஒரு கிராண்டாக இருக்கணுன்றக்காக இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க இந்த இப்போ வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. அந்த வகையில் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே குத்தாமல் மணியே எதுவுமே இல்லாமல் மேலே இருக்கும், அதனால் எனக்கு நல்லா பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த டிசைன் கலரும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, க்ரீனோட எல்லோவோட இருக்கு நல்லாயிருக்கு. இது மட்டும் கழட்டிடலாம் தனியாக வேணும்னா. ஸோ நல்லா சாஃப்டாக ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குது. இதோடைய ஹைட் என்னென்னா பார்த்தீங்கன்னா 18 சைஸ், இதோடய சைஸ், இதோடய சைஸும் வந்து 18 தான். இதில் ரெண்டு கலர் இருக்குது. ஸோ இது வந்து பச்சை கலர், இதுலேயே வந்து எதே காம்பினேஷன்லேயே எல்லோ அண்ட் க்ரீன் மாதிரியே எல்லோ அண்ட் ரெட்டும் இருக்குது. இதுவும் வந்து 18. ஸோ எது வேணுமோ அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து காட்டுறதுக்கு, உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும். இது வந்து ஆரஞ்சு கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்குது, ஒரு ஆரஞ்சில் இதெல்லாம் பரவாயில்லாக இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கீங்க, இது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, ஒரு 2 வயசு வரைக்குமே போடலாம், 20 இது. ஸோ இந்த ஹைட்டுக்கு இருக்கனால ஒரு 2.5 வயசு கூட போடலாம், நல்லா பெரிய ஃப்ராக்காகவே இருக்குது. ஏன்னா ஃப்ராக்னா ஃபுல்லாக போட போகுது இல்லை, அதனால் இது இந்த ஹைட்டுக்கே வந்து 2.5 வயசு வரைக்கும் போடலாம். அப்புறம் இது ஒரு நல்ல சூப்பராக ஒரு மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது, நல்லா ஒரு மாதிரி பொட்டா டிசைன்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு. ஸோ இது வந்து 20, அதை விட இது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இதுவும் 20 தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு டிசைன் வந்து எல்லோ அண்டு ரெட்டில் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதான் இந்த 14 அவசரமாக இப்போ குவிக்காக தீபாவளிக்கு டக்குன்னு எடுத்து லாஸ்ட் மினிட்ல போடுறதுக்கு, எல்லாருமே வந்து இப்போ லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டுருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ உங்கள் லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ்க்கு இது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக் போட்டால் நம்மளுடைய குழந்தைகள் வந்து சார்ட்டட் ஆகிடுவாங்க, ஃபஸ்ட்டு 1 to 2 வயசு வரைக்கும். மற்றவங்களுக்கு நான் இப்போ காட்டுப்போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கபோர்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு தைக்கிறதுக்கான பாவாடை துணி இருக்குது, பாவாடை ஜாக்கெட் நம்ம வந்து தைச்சிக்கலாம். அது வந்து நீங்கள் 1 வயசுலேருந்தே தைச்சிக்கலாம், 1 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் தைச்சிக்கலாம் இந்த துணியில், அதுக்கான துணி இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு 12 வயசுக்கு வரைக்கும் நார்மலாக ஃபுல்லாக மேலே டாப் வரைக்கும் போட்டு கீழே பாவாடை மாதிரி போடுறதுக்கு நல்லா துணி இருக்குது. அப்படி இல்லைன்னா பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து வெறும் ப்ளவுஸ் மாதிரி தைச்சி பாவாடை தைச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஹாஃப் சாரி மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமான இனஃபாக அதுக்கு எல்லாருக்கும் கிளாத் துணி இதில் இருக்குது, ரொம்ப சூப்பரான டிசைன். இது வந்து நல்ல எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டின் ஒரு மூளையிலேருந்து உள்ளேருந்து ஒரு குக் கிராமத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். புடவைகள் இந்த மாதிரி பட்டு துணிகள் இதுக்கே வந்து ரொம்ப பேர் போன ஒரு சிறப்பான ஒரு இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா இளம்பிள்ளை. இந்த இளம்பிள்ளையிலேருந்து இது நமக்காக பேக் ஆகி பறந்து லண்டன் வரைக்கும் வந்திருக்கு. அது சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னா வந்து அவ்வளோ ஒரு பாரம்பரியமான விஷயம், நம்ம வந்து இங்கே யூகேல இருந்தாலும் நம்ம அதை மிஸ் பண்ணாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்க முடியுதுன்றது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அதில் பல வருஷமாக இதுலேயே ஊறி போய்
பண்ணுற ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க பண்ணி நமக்கு இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. அவங்க நமக்கு நிறைய புடவைகள்லாம் கூட அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் அப்புறமா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் டீட்டெயிலாக. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே குழந்தைங்களுடைய தான் பார்க்குறோம். ஸோ குழந்தைங்கள்தெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். இந்த பட்டு பாவாடை வந்து நல்ல துணி, பட்டு பாவாடை அண்ட் ப்ளவுஸ் துணி தைச்சிக்கலாம். ஸோ நான் என்னென்ன கலர்ஸில் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. இது எல்லாமே வந்து தைக்காத மெட்டீரியல் தான். ஸோ அதுக்கான ஹைட் வந்து எல்லா பாவாடைக்கும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நல்லா ஹைட் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ப்ளவுஸும் தைச்சிக்கலாம், பாவாடையும் தைச்சிக்கலாம் நல்லா. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷோராக அதுக்கான துணியெல்லாம் இன்னஃபாக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது, நல்ல ஒரு லைட்டு பிங்க் அண்டு பர்பிளில் இருக்குது. இதுலேயே வந்து ஒரு டார்க் ஷேடும் இருக்குது, அதான் அடுத்திருக்கு பாருங்கள். ஸோ அடுத்த கலர் காட்டுறேன். ஒரு 4-5 கலர் வச்சுருக்கேன் நான். ஸோ எல்லா கலருமே வந்து ஒரே ப்ரைஸ் தான். இது என்ன ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 29 pounds, 29 pounds. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இதை தச்சிக்கணும். பட் ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சைஸுக்கு தச்சிக்கலாம். இன்னுமே நல்லா நம்ம தீபாவளிக்கு முன்னாடி தச்சிக்கிறதுக்கு டைம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நம்ம சேனலில் நெக்ஸ்ட் டே டெலிவரி இருக்கனால இப்போயே ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கலர் நல்ல ஒரு டார்க்கு, ஒரு மாதிரி மெஜந்தா கலர்னு சொல்லலாம். நல்லா டார்க் பிங்கில் பர்பிள் இருக்குது. ஸோ டிசைன் அழகாக இருக்குது. ஃபுல்லாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே ஒரு செல்ஃப் டிசைனும் இருக்குது. க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். ஃபுல்லாகவே மயில் டிசைன்ஸ் போட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக மயில், ஒரு அன்னம் தான் நினைக்கிறேன். இது மயில் தானே? இது மயில் தான். ஃபுல்லாக அந்த மயில் தோகை விரித்த மாதிரி இருக்குது. அழகாக மயில் டிசைனில் ஃபுல்லாக உள்ளேயும் டிசைன்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி அழகாக இருக்குது பார்க்க. தைச்சோம்னா வந்து ரொம்ப அவங்களுக்குன்னு சைஸாக தைக்கும் போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஜரிலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனோடு இருக்குது, எனக்கே பிடிச்சிருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி சைஸஸில் இருக்க வந்திருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் கலர்ஸ். முதல்ல காட்டின லைட் பிங்க்கும் நல்ல கலரு, இந்த டார்க் பிங்க்கும் வந்து நல்ல கலர். பிடிச்சிருந்தா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து க்ரீன் கலர் காட்டுறேன் நான் இப்போது. இல்லை இதில் வந்து ஒரு மரம் டிசைன் போட்டிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி. அதில் இப்படி ஒரு அழகாக சூப்பராக ஒரு டிசைன் வருது. ஸோ இதையும் பிரித்து பார்க்கலாம். இந்த க்ரீனும் நல்லா வந்து ஒரு ஷைனோடு இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சில்வர் பார்டர், அது வந்து கோல்டு பார்டர் பார்த்தோம், இது வந்து சில்வர் ஜரி, சில்வர் பார்டர் நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் வருது. கிளாத் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் நான். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ இவ்வளோ கிளாத் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே உள்ள டபுள் ஷேட் மாதிரி வந்து இதுதான் ப்ளவுஸ் பீஸ். எல்லாத்துக்குமே மேட்சிங்காக உள்ள ப்ளவுஸ் பீஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிரிச்சனா வந்து கலைஞ்சிரும், அதனால தான் பிரிக்கலை. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அது நல்லா ப்ளவுஸ் தச்சிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த போர்ஷன். சின்ன பசங்களாக இருந்தால் பெரிய ஜாக்கெட்டாக தச்சிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு தாவணி போடுறதுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தச்சிக்கலாம். அதுக்கப்புறமா பாவாடைக்கு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அகலமாக நல்லா துணி நல்லா வருது. ஸோ நல்லா ட்ரெடிஷ்னலான பட்டு பாவாடை உங்கள் குழந்தைகள் தைக்கணும் அப்படின்னா சூப்பராக இந்த மெட்டீரியல் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ரேராக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ 29 pounds தான். எல்லாமே எல்லா கலர்ஸ்லேயும் நல்லா சூப்பராக இருக்குது. இது அப்புறமா நான் மடித்து வைக்கிறேன். இப்போ வந்து கலர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்ல ஒரு சந்தன கலர், அதில் ஒரு ப்ரௌன் காம்பினேஷன். எல்லா காம்பினேஷனும் நல்லாயிருக்குல்ல. ஆக்சுவலாக பிங்க்கும் நல்லாயிருக்கு, அந்த பர்பிளோட சூப்பர் காம்பினேஷன். இந்த க்ரீன் வந்து ப்ளூவோட காம்பினேஷன். க்ரீனில் சொல்ல மறந்துட்டேன், க்ரீனில் ஆக்சுவலாக ரெண்டு டிசைன் இருக்குது. ஒன்று வந்து நான் காட்டின டிசைன், இன்னொன்று வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாதிரி பூ போட்ட மாதிரி டிசைன் இருக்குது. உள்ளேயுமே வந்து குட்டி குட்டி பூ மாதிரி வருது. இதுவும் நல்ல ஒரு ப்ரைட் க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டும் சில்வர் ஜரியும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ப்ரைஸுக்கு வந்து கண்டிப்பாக இது நான் மேனுஃபேக்சர்கிட்டருந்தே டேரெக்டாக வாங்குறதுனால மட்டும்தான் கொடுக்க முடியுது. இதை கண்டிப்பாக நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்காது. ஐம் ஸோ ஹாப்பி இந்த ப்ரைஸ்க்கு உங்கள் எல்லாருக்கும் இதை கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது நல்ல ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வந்து கோல்டு சரி போட்டு சில்வர் சரி போட்டு இவ்வளோ நல்ல மெட்டீரியலில் இவ்வளோ பிரைட்டான கலரில் கண்டிப்பாக கிடைக்க சான்ஸே இல்லை. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்குது பாருங்கள். ஸோ க்ரீன்லேயே ரெண்டு மாடல் இருக்குது. இதில் வந்து சந்தன கலர், இந்த டிசைன் அழகாக இருக்குது. டைமண்ட் போட்டு அதில் ஒரு சக்கரா மாதிரி வந்து அதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயும் கோல்டன் சில்வர் ஜரி மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து 29 pounds. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷன் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சந்தன கலராக இருக்கிறதுனால இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ டாப் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வரத்துக்கு துணி கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து இது வந்து ஃபுல்லாக பாடி கலராக இருக்கும், பாவாடை கலராக இருக்கும். இது வந்து ப்ளவுஸுக்கான கிளாத்தாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது, தொட்டு பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த துணி. அப்புறம் இன்னொரு நல்ல சூப்பர் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ கலர். இவ்வளோ ஜரி இருக்குது பாருங்கள், இவ்வளோ பார்டர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நல்லா நம்ம ட்ரெடிஷ்னலாக வர மாதிரி ஒரு மாதிரி இந்த ட்ராப்லெட் மாதிரி, மாங்காய் டிசைன் இல்லை, இப்படி ஒரு மாதிரி டிசைனில் இருக்குது. ஃபுல்லாகவே இருக்குது. உள்ளெல்லாம் பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது, பல பலன் இருக்குது. ஸோ இது வந்து
29 pounds தான். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். அதனால் சீக்கிரமாகவே காலியாகிடும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே ஆர்டர் போட்டுருங்க. இந்த அஞ்சு ஆறு மாடல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆறு மாடலுமே வந்து ஒன்றுலேயும் ஒரு 3-4 அந்த மாதிரி இருக்குது. அதனால் இவ்வளோ இப்போதைக்கு இதில் ஸ்டாக் இருக்குது. ஸோ பசங்களுக்கெல்லாம் வேகமாக கிடீர்னு காட்டியாச்சு என்னென்ன இருக்குன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இந்த ஒரு டிசைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஜென்ஸுக்கும் வந்து ஒரு விஷயம் காட்டலான்னு சொல்லிட்டு தான் போன வீடியோலேயே நிறைய 4 டைப்பு வேட்டி காட்டணும். இப்போ அதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா சில வேட்டிஸும் நான் காட்ட போகிறேன். ஸோ ஒரு சூப்பரான வேட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊரில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் வேட்டின்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் தான் இருக்கார் எல்லாத்துலேயும் ஆடு. ஸோ இந்த வேட்டி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு காட்டன் வேட்டி. காட்டன் வேட்டிலே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு சில்வர் ஜரி போட்டது. பியூர் காட்டனில் நல்ல ஒரு ஜரி போட்டது. இந்த மாதிரி இங்கே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இங்கே ஒரு ஜரி வர மாதிரி. ஸோ இதுவும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக வேஷ்டி. இது வந்து இந்த வெல்க்ரோ அது மாதிரிலாம் இல்லை. அப்படியே எடுத்து நார்மலாக கட்ட வேண்டியது தான். இது எவ்வளோன்னா 3.5 meters இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து ஃபுல்லாக தூங்கியிருக்கு. 3.60 meters இருக்குது. ஃபுல்லாக தொட்டு பார்க்கறதுக்கு நல்ல காட்டனாக இருக்குது. இந்த காட்டன் வேஷ்டிஸ் வந்து ஒரு 5 இருக்குது நம்ம 6 இருக்குது நம்மகிட்ட 5 இருக்குது நம்மகிட்ட. ஸோ நல்லாயிருக்கு. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த வேட்டி சூப்பராக இருக்கும் தீபாவளிக்கு. ஸோ இது ஒரு வேட்டி இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்த சிவகார்த்திகேயன் அந்த மினிஸ்டர் வேட்டி வந்து ஒன்று 15 pounds. ஸோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஆர்டர் போடுங்க. 15 pounds அந்த வெள்ளை கலரில் ஜரி போட்ட வேட்டி. அடுத்தது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு காஃபி கலரில் நல்லாயிருக்கு. ஸோ இந்த வேட்டியும் வந்து நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியாக ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வேட்டிஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து கலர் வேட்டிஸ் தான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இது ஒன்று எடுத்து காட்டலாம் நம்ம. இது வந்து சைடெலாம் எப்படி பார்டர் வருதுன்னு தெரியும். ஸோ இந்த வேட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா ரெண்டு பக்கம் டிசைன்ஸோடு இருக்குது. சைடில் இந்த மாதிரி டிசைன் போட்ட கர மாதிரி வருது. ஸோ இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 pounds. ஸோ இந்த வேட்டிஸ்லாம் இதில் வந்து ஒரு 5 இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து இந்த பிளாக் கலர் வேஷ்டியும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளாக் கலரில் இந்த வேஷ்டி வந்து 8 pounds. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லேயும் இருக்குது. கோயிலெலாம் போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரும் இருக்குது. அதுக்கப்புறமா மஞ்சள் கலரும் இருக்குது. ஸோ இது வந்து பிளாக் மட்டும் வந்து 8 pounds. இந்த 4 கலருமே வந்து 7 pounds தான். இதெல்லாமே வந்து 2 meters தான் இருக்கும். இதில் கொஞ்சம் மெலிசாக இருக்கும். 2 meters தான் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் 2 meters தான் இருக்குங்க. இது நல்ல ஒரு மஞ்சள் கலர் வேட்டி. இது வந்து பச்சை கலர். அதில் நல்லா பார்டர் வருது பாருங்கள். அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர். ஸோ அதுலேயும் வந்து நல்ல ஒரு பார்டர் வருது. ஸோ இதெல்லாம் கலர் வேட்டிஸ். 5-5 இருக்குது எங்கிட்ட. எல்லாமே 2-2 meters வரும். ஸோ இது வந்து அதர் லாங்குவேஜஸ்லேயும் போடுவாங்க, கோயிலையும் போடுவாங்க. நிறைய பேர் அது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது ஃபேவரட்டாக இருந்தால் அதுவும் நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஸோ அந்த மாதிரி வேட்டியும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் வெரைட்டியாக கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லா கலெக்ஷனும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஜென்ஸும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்ஸும் வந்து எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் மம்ஸும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோவில் உங்களால் ஐடியா வந்திருக்கும். அகெயின் போன வீடியோலேயே வந்து வெயிட் பண்ணுவாங்க. இதை பற்றி திருப்பி வெயிட் பண்ணணும். நான் இன்னொரு நாளைக்கு தான் அதெல்லாம் எடுத்து வச்சு காட்டணும் என்னென்ன ஆக்சசரிஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அது இப்போதைக்கு பண்ண முடியல. பட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாரீஸும் வந்து அப்புறமா அடுத்த வீடியோஸில் வர வீடியோஸில் காட்டுறேன். இது வரைக்கும் காட்டினதில் ஆர்டர் போடுங்க. ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி வேறு ஏதாவது வீடியோஸ் போட முடியுமானே தெரியல. ஸோ அது போட முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். போட்டதுன்னா நான் வந்து அவங்க பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காகவும் என்னை வந்து ஆர்டர் போட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ். பாய்.